அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் கும்பராசியில் பிறந்திருக்கும் பெண்கள் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கை முழுவதும் உபயோகப்படும் வகையில் தயாரிக்கப்பட்ட இந்த வீடியோ உங்களுக்காக சமர்ப்பிக்கப்படுகின்றது. இந்த வீடியோவில் அப்படி என்ன இருக்கின்றது என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம். உங்களுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கும், உங்களது மனநிலை எப்படிப்பட்டது, மற்றவர்களோடு நீங்கள் எப்படி பழகுவீர்கள், உங்களது தனித்தன்மை என்ன, இது போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களுக்காக தொகுத்து கொடுத்திருக்கின்றோம். 12 ராசிகளில் 11வது ராசி கும்பம். கும்ப ராசியின் அதிபதி சனி பகவான். அவிட்டம் 3-4 பாதங்கள் சதயம். புரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசியில் பிறந்த பெண்களிடம் ஒருவித அதிர்வை காண முடியும். அடுத்தவர்களின் கவனத்தை ஈர்ப்பதில் வல்லவர்களான கும்பராசி பெண்கள் நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். வருங்காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என மூன்றையும் ஒரே நேர்கோட்டில் சிந்தித்து சீராக செயல்படுவதில் கைத்திருந்தவர்கள். பொறுப்புணர்ச்சி அதிகம் கொண்ட கும்பராசி பெண்கள் அதிகம் உணர்ச்சி வசப்பட்டு யாரும் பார்த்திருக்க முடியாது. ஆனால் அதே சமயம் பெருமளவு புரளி மற்றும் வீண் அரட்டையடிக்கும் அவர்களால் ரகசியங்களை காக்க இயலாது. கும்பராசி பெண்களின் தனித்துவத்தை தெரிந்து கொள்ளலாம். கும்பராசி பெண்கள் ஒரு இடத்தில் நுழையும் போதே அந்த பகுதியே அவர்கள் பால் ஈர்க்கப்படும். அவர்களை நோக்கி மற்றவர்களின் பார்வை படிவதை கும்பராசி பெண்கள் ரகசியமாக ரசிப்பார்கள். இதன் மூலம் கும்பராசி பெண்களை எளிதில் இடம் கண்டு கொள்ளலாம். குழுவாக பலர் கூடியிருக்கும் போது அங்கே சென்றால் மற்றவர்களின் கவனத்தை எளிதில் தங்கள் பக்கம் திருப்பிவிடும் ஆற்றல் கும்பராசி பெண்களுக்கு உண்டு. அது மட்டுமின்றி தங்களிடம் உள்ள காந்த சக்தியை மற்றவர்களுக்கும் வழங்குவார்கள். பொழுதும் சிரித்த முகத்துடன் காணப்படும் இவர்கள் அதிகமாக பேசக்கூடியவர்கள். இவர்களின் சுறுசுறுப்பு மற்றவர்களுக்கும் தொற்றிக்கொள்ளும். தங்களுடன் இருப்பவர்களுக்கு உள்ள மந்த நிலையை கூட எளிதில் நீக்கும் வல்லமை கொண்டவர்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதன் மீது கருத்து கூறுவதும் தீர்ப்பு கூறுவதும் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். முன்னோக்கு பார்வை அதிகம் உள்ளவர்களான கும்பராசி பெண்கள் மிகவும் நாகரிகமான மனநிலையை கொண்டவர்கள். காரணமின்றி எதை செய்வதும் அவர்களுக்கு பிடிக்காது. கும்பராசி ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பெரிய அளவில் கனவு காண்பார்கள். கனவு காண்பதோடு நின்று விடாமல் அதை முழு முயற்சி எடுத்து செயலாக்கியும் முடிப்பார்கள். உயரத்தில் இருந்து விழுந்தால் எழ முடியாதபடி அடிபடும் என்பதை உணர்ந்தவர்களான இவர்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு அதை நோக்கி படிப்படியாக பயணித்து வெற்றி பெறுவார்கள். கும்பராசி ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தன்னம்பிக்கையை சார்ந்தே வாழ்க்கையை நடத்துவார்கள். இந்த கும்பராசி ஆதிக்கத்தில் பிறந்த பெண்களை கண்டுபிடிப்பது அவ்வளவு கடினமான காரியம் அல்ல. அதிகமாக பேசும் இவர்களிடம் எப்பொழுதும் ஒருவித ஆற்றலுடன் கூடிய புத்துணர்ச்சியை காண முடியும். பேச்சு அதிகம் மட்டுமல்ல, பேசும் வேகமும் மின்னல் போல் இருக்கும். முழுமையான பெண்மையையும் பெண்களுக்கே உரிய குணாதிசயங்களையும் அதிகம் கொண்டவர்கள். அதே சமயம் ஒரு சில நேரங்களில் குழப்பம் ஏற்படுவதை தடுக்க முடியாது. ஏனென்றால் இவர்கள் இரண்டு உலகத்தில் வாழ்பவர்கள். வெளி உலகத்துக்காக ஒரு வாழ்க்கையும் மனதளவில் ஒரு வாழ்க்கையும் வாழ பழக்கப்பட்டிருப்பார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது தோற்றத்தில் மிகவும் கவர்ச்சிகரமாகவும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் கொண்டவராகவும் இருப்பார்கள். கும்பராசி பெண்களை மற்றவர்களால் அவ்வளவு எளிதில் கணித்துவிட முடியாது. மற்றவர்களின் எண்ணங்களை புறந்தள்ளி தனது எண்ண ஓட்டத்தை பற்றி மட்டுமே சிந்திப்பவர்கள் இந்த கும்பராசி பெண்கள். ஜீன்ஸ் டிஷர்ட் உடுத்தி வருவார்கள் என தோழியோ காதலனோ நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சேலை அணிந்து செல்வார்கள். இப்படி மற்றவர்களின் எதிர்பார்ப்புக்கு மாறாக உடை உடுத்தும் வழக்கம் கொண்டவர்கள் இந்த கும்பராசி பெண்கள். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என மூன்றையும் ஒரே சீராக சிந்திப்பவர்களான கும்பராசி பெண்கள் உற்சாக குதியாட்டம் போடும் அவர்களது எண்ணங்களால் மனநிலை மாறிக்கொண்டே இருப்பதை தவிர்க்க முடியாது. அவர்களுக்கென்று ஒரு எல்லையை வகுத்துக் கொண்டு அதை மீறாமல் வாழ்பவர்கள் கும்பராசி பெண்கள். இதை அவர்கள் புனிதத்தன்மை வாய்ந்தது என்று கருதுவார்கள். மற்றவர்களின் எண்ணங்களிலும் செயல்பாடுகளிலும் தலையிட விரும்பாத கும்பராசி பெண்கள் அதே சமயம் மற்றவர்கள் தங்கள் விஷயங்களிலும் தலையிடுவதையும் ஒருகாலம் விரும்ப மாட்டார்கள். தனக்கென இடத்தை, தனித்துவத்தை மற்றவர்கள் ஒதுக்கி தர வேண்டும் என்பதில் கும்பராசி பெண்கள் பிடிவாதமாக இருப்பார்கள். ஒரு கருத்தை கூறி அதை சரியென்று மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியானவர்கள் இந்த கும்பராசி பெண்கள். ஆனால் அவர்கள் மீது அடுத்தவர்கள் தங்களது சிந்தனை, கருத்து மற்றும் எண்ணங்களை புகுத்துவது என்பது இயலாத காரியம். அவர்கள் தங்கள் கருத்தில் உடும்பு பிடியாக இருப்பார்கள். மற்றவர்களால் அவர்களை ஒரு வட்டத்துக்குள் சுருக்கிவிட முடியாது. மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவரான அவர்கள் நடந்தது, நடக்கப் போவது அனைத்தையும் நேர்மறையாகவே எடுத்துக்கொள்வார்கள். செம்மையான நோக்கத்தோடு செயல்படுவதில் உறுதியான அவர்களான அவர்களை மற்றவர்கள் புகழ்ந்து பேசும்போது அந்த மற்றவர்களின் தவறுகளையும் மறந்து மன்னித்து விடுவார்கள். ரகசியம் காப்பது என்பது அவர்களால் முடியவே முடியாது. ரகசியம் காத்தால்தான் உயிர் பிழைக்க முடியும் என்ற சூழலில் கூட அவர்களால் ரகசியத்தை காக்க இயலாது. ஊர்க்கதையும்
வம்பு பேசுவதும் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. கும்பராசி ஆதிக்கத்தில் பிறந்த பெண்களை இரண்டு விதமாக பிரிக்கலாம். அவர்களில் 30-40% பெண்கள் எதிர்பாலினத்தின் ஆடை ஆபரணங்களை சார்ந்து இருப்பார்கள். உதாரணமாக சொல்வது என்றால் ஆண்களைப் போல உடை அணிவது, முடிவெட்டிக் கொள்வது போன்றவற்றை குறிப்பிடலாம். எஞ்சியவர்கள் பெண்களுக்கே உரித்தான நாகரிக உடை அணிவதில் ஆர்வம் காட்டுவார்கள். மனோதைரியத்தை வெளிக்கொணரும் விதமாக மனதில் தோன்றும் உடையை இவர்கள் அணிந்து கொள்வார்கள். சுதந்திரமான முறையில் இலக்கை அடையவே கும்பராசி பெண்கள் விரும்புவார்கள். தொழிலிலோ அல்லது உத்தியோகத்திலோ குறிப்பிட்டதொரு பதவியை அடைய நினைத்துவிட்டால் அதை அவர்கள் அடைந்தே தீர்வார்கள். கும்பராசி பெண்களிடம் சுயமரியாதை, ஆணவம், தற்பெருமை போன்றவை அதிகமாக இருக்கும். சந்திப்பவர்களின் வயதுக்கு ஏற்ப அவர்களிடம் தங்களுடைய முதிர்ச்சியையும் தற்பெருமையையும் சுயமரியாதையையும் அளவாக காட்டுவதில் வல்லவர்கள் கும்பராசி பெண்கள். மற்றவர்கள் அவர்களை லேசாக திட்டினால் கூட உடனடியாக உணர்ச்சி வசப்படும் தன்மை அவர்களிடம் உண்டு. அப்போது நீண்ட விவாதத்தில் அவர்கள் ஈடுபடுவார்கள். கும்பராசி பெண்கள் அதிகம் பொறுப்புணர்வு உள்ளவர்கள் என கூற முடியாது. அதே நேரம் தேவை மற்றும் சூழலை உணர்ந்து பொறுப்புணர்வோடு செயல்படுவார்கள் என்பதையும் மறுக்க முடியாது. குடும்ப உறுப்பினர்களுக்கான அவர்களின் பொறுப்புணர்ச்சி கடமை தவறாத ஒன்றாகும். உறவினர்கள், நண்பர்கள் போன்றவற்றுக்கு உதவுவதில் அவர்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்காது. எதிர்பாலினத்தை போன்று ஆடை, முடி அலங்காரம் செய்வதில் நாட்டம் கொள்ளும் கும்பராசி பெண்களாக இருந்தால் அவர்களுக்கென வரைமுறையை வகுத்துக் கொள்ள மாட்டார்கள். எஞ்சியவர்களோ எதையும் ஒரு வரைமுறையுடன் சரியாக செய்ய வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவார்கள். வாழ்ந்தோம் இறந்தோம் என ஏனோதோனம் என்று வாழ்வது இந்த கும்பராசி பெண்களுக்கு பிடிக்காது. விதவிதமான உடை, வாசனை திரவியங்கள் போன்றவை அவர்களுக்கு பிடிக்கும். வாழ்க்கை முழுமையடைய வேண்டுமானால் வசதி தேவை என்பதில் அவர்களுக்கு மாற்று கருத்து இல்லாதவர்கள். அதே நேரம் அவர்கள் ஒருபோதும் பிறந்த வீட்டையோ கணவரையோ சார்ந்தவராக இருக்க மாட்டார்கள். சிறிது வயதில் இருந்த அலட்சிய போக்கு வயது அதிகரிக்க அதிகரிக்க அவர்களுக்கு குறைய தொடங்கும். அதே போல் வயது கூட கூட தன்னம்பிக்கையை மேம்படுத்திக் கொள்வதுடன் பிடிவாதத்தையும் குறைத்துக் கொள்வார்கள். கும்பராசி பெண்களுக்கு சந்தேகமும் பொறாமையும் சற்று கூடுதலாகவே இருக்கும். சந்தேகம் தீரும் வரை கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். சந்தேகத்தை நிவர்த்தி செய்துவிட்டதாக மற்றவர்கள் நினைத்தாலும் அவர்கள் சந்தேகம் என்னவோ கடைசி வரை தீராது. கும்பராசி பெண்கள் எப்பொழுதும் வெற்றி செல்வியாகவே இருக்க விரும்புவார்கள். அதனால் வெற்றியை கொண்டாடி மகிழும் தன்மை அவர்களுக்கு உண்டு. அவர்களது வெற்றியை மற்றவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக உற்சாகமாகவும் சத்தமாகவும் அதை வெளிப்படுத்த தயங்க மாட்டார்கள். அதே நேரம் தோல்வி அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். தோல்வி நேரிடும் போது அதற்கு மற்றவர்களை காரணம் காட்டும் பழக்கம் கொண்டவர்கள். இருந்தாலும் தோல்வியால் அவர்களை வெகுவாக கட்டுப்படுத்த முடியாது. யாரிடமும் அவர்களுக்கு உணர்ச்சிகரமான பிணைப்பு இருக்காது. கணவரிடம் கூட உணர்ச்சிகரமான பிணைப்பை காட்ட தவறும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தனக்கு தேவையானதை அடைந்தே தீர வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியானவர். கும்பராசியின் ஆதிக்கத்தில் உள்ள பெண்களுடைய விருந்து உபசரணங்களை இரண்டு வகையாக பிரிக்க முடியும். ஏற்கனவே குறிப்பிட்டது போல எதிர்பாலினத்தைப் போல உடை மற்றும் முடி அலங்காரங்கள் செய்து கொள்வதில் ஈர்ப்பு கொண்ட கும்பராசி பெண்கள் விருந்தொம்பலை பற்றி அதிகம் கவலைப்படாதவர்கள். அந்த வகையை சேர்ந்த கும்பராசி பெண்கள் வேறு வீட்டுக்கு விருந்தாளியாக போனால் அந்த வீட்டில் நுழைந்தவுடன் வீடு எப்படி அலங்கரிக்கப்பட்டுள்ளது, மேசை பொருட்கள் எவ்வாறு வைக்கப்பட்டுள்ளன என்பன போன்ற விஷயங்களை நோட்டமிடுவார்கள். அவர்கள் விருந்தாளியாக போகும்போது பரிசு பொருள் வாங்காமல் செல்ல மாட்டார்கள். அதே போல் விருந்துக்கு அழைப்பவர்களும் அவர்களுக்கு பரிசு பொருள் தர வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள். மற்றொரு வகையை சேர்ந்த பெண்கள் வீட்டுக்கு வரும் விருந்தாளியிடம் பணிவு காட்டுவதில் கைதேர்ந்தவர்கள். சுவையை தாண்டி அதை பரிமாறும் விதம் மிக சரியாக இருக்க வேண்டும் என்பதில் கவனம் கொள்வார்கள். ஹோட்டலில் இருந்து கூட உணவை வாங்கி வந்து அதை உரிய விதத்தில் பரிமாறி மகிழ்வார்கள். இந்த விஷயத்தில் வந்தா காட்டவும் தயங்க மாட்டார்கள். கும்பராசி ஆதிக்கத்தின் கீழ் வரும் பெண்களுக்கு சௌகரியங்களுக்கு நடுவே கஷ்டங்கள் வருவதை தடுக்க முடியாது. கூடுமானவரை பொறுமையை கடைபிடிக்கும் அவர்களுக்கு மற்றவர்களுடன் சண்டையோ கருத்து வேறுபாடோ ஏற்பட்டால் உறுத்தலாகவே இருக்கும். அதை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். புயல் அடித்து ஓய்வது போல இந்த கோபம் வேகமும் கொஞ்சம் நேரம்தான். 70% கும்பராசி பெண்களுக்கு உடனடியாக கோபம் போய்விடும். ஆனால் எஞ்சிய 30% பேர் பகையை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு வஞ்சம் தீர்ப்பார்கள். இந்த எண்ணம் அவர்களது அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு தடையாக மாறிவிடும் என்பதை உணர வேண்டும். யோசித்து பேசும் வழக்கம் கும்பராசி பெண்களுக்கு கிடையவே கிடையாது. பேசிய பிறகு யோசித்து அதனால் வரும் பிரச்சனைகளை சந்திப்பார்கள். மேலும் தாங்கள் செய்வது தப்பு என தெரிந்தாலும் கூட கடைசி வரை வருத்தம் தெரிவிக்கவோ மன்னிப்பு கேட்கவோ மாட்டார்கள். ஈகோ அவர்களை தடுத்துவிடும். காதலனிடம் மட்டும்தான் அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள். அறிவு குறைவை மறைக்க அதிகம் பேச தயக்காதவர்கள். இதற்காக பொய் சொல்வதும் உண்டு. அவர்களை சுற்றி மட்டுமே யோசிப்பார்கள். அடுத்தவர்களின் என்ன ஓட்டத்தை பற்றியோ அவர்களது நிலையில் இருந்தோ சிந்திக்கும் பழக்கம் அவர்களுக்கு அறவே கிடையாது. அதே நேரம் நடக்கப் போவதை சட்டென கிடைத்துவிடுவதில் வல்லவர்கள் கும்பராசி பெண்கள். அவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்கள் அல்ல. தங்கள்
தங்களது தேவைகளை தாங்களே நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பார்கள். அவர்களில் 70% பேருக்கு பிராணிகளிடத்தில் அன்பு செலுத்துவதில் அலாதி பிரியம். கும்பராசி பெண்கள் அவர்களுக்கான இடத்தை அங்கீகாரத்தை பெற்றுவிட வேண்டும் என்பதில் கவனமுடன் செயல்படுவார்கள். அவ்வாறு அங்கீகரிப்பவர்களை பாராட்டும் குணம் கொண்ட கும்பராசி பெண்கள் அவர்களை நன்றாக வாழவும் வைப்பார்கள். இல்லை என்றால் அவர்கள் என்ன விளக்கம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே போல் அவர்களது கடமை உணர்ச்சியை சந்தேகப்படுவதை ஒரு காலம் ஏற்க மாட்டார்கள். எனவே இது போன்ற தருணங்களில் அவர்கள் தனிமை விரும்பியாகவே இருப்பார்கள். கும்பராசி ஆதிக்கத்தில் உள்ள பெண்களை தொழிலில் யாரும் முழுமையாக நம்ப முடியாது. மற்றவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு தனக்கு சரி என்று தோன்றுவதை மட்டுமே செய்வார்கள். இதையும் மீறி மற்றவர்களது கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செயல்படுத்தவும் உடன்பட்டால் அதிலும் அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தவரை கும்பராசி பெண்கள் வள்ளல் தான் என்பதில் சந்தேகமில்லை. கஷ்டப்படுவது போல் நடித்து பொய் பேசி எளிதில் கும்பராசி பெண்களிடமிருந்து பணம் கறந்துவிட முடியும். கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கு உதவுவது, பண உதவி செய்வது போன்றவற்றில் அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான். அதே சமயம் தொழில் பண விஷயத்தில் மிகவும் கராராக இருப்பார்கள். 100% நம்பிக்கை வந்தால் மட்டுமே தொழிலில் முதலீடு செய்ய முன்வருவார்கள். கும்பராசி பெண்களில் பெரும்பாலானோர் வேலைக்கு செல்பவராகவே இருப்பார்கள். வங்கி கணக்கை கூட கணவரிடம் காட்ட விரும்பாதவர்கள் அவர்கள். மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடாது என்ற அவர்களது எண்ணத்தால் கணவரிடம் கூட பெரும்பாலும் காசு கேட்க மாட்டார்கள். கடன் வாங்குவதை தவிர்ப்பார்கள். சூழ்நிலை கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளிவிட்டால் வாங்கிய கடனை அடைக்கும் வரை அவர்களுக்கு தூக்கமே வராது. பண விஷயத்தில் அவ்வளவு நேர்மையாக இருப்பார்கள். பொறுப்புணர்ச்சி அதிகம் உள்ள கும்பராசி பெண்களுக்கு போட்டி மனப்பான்மையும் இருக்கும். எதையும் தெரிந்து கொள்ளும் ஆர்வம் மற்றும் பேச்சு திறமை கொண்ட அவர்கள் பத்திரிகையாளர்களாகவும் இருப்பார்கள். மற்றவர்களை பேட்டி காண்பது அவர்களுக்கு மிகவும் பிடித்தமானது. கும்பராசி பெண்கள் கணவருக்கு நல்ல மனைவியாக மட்டுமின்றி சிறந்த தோழியாகவும் இருப்பாள். சிறந்த குடும்ப தலைவியாகவும் கணவருக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பார்கள். சக்தி மிக்கவர்கள் என்பதால் மிகச்சிறந்த வாழ்க்கை துணையாக இருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அதே சமயம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான உறவு எது என்று கேட்டால் அவர்கள் நட்புதான் என சொல்வார்கள். சரியான நட்பை தேர்வு செய்து அவர்களுடன் ஆத்மார்த்தமாக பழகுவார்கள். ஆண்களுடன் வெளியே செல்வது, ஜோக் அடிப்பது போன்றவை அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். அவர்கள் உடன் இருக்கும் போது கணவருக்கோ மற்றவர்களுக்கோ சோர்வோ மந்த நிலையோ இருக்காது. மற்றவர்களையும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருப்பதில் அவர்கள் கை தேர்ந்தவர்கள். பெற்ற குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவழிக்க மாட்டார்கள். தாய்மையின் மகத்துவத்தை, பண்பை அவர்களால் படிப்படியாகத்தான் உணர முடியும். ஆனால் அம்மா என்ற ஸ்தானத்தில் குழந்தைகள் மீது அவர்களுக்கு கூடுதல் அன்பும் அக்கறையும் இருக்கும். பெற்ற பிள்ளைகளை ஆசை காட்டி அணைத்து முத்தமிட்டு அன்பை வெளிக்காட்ட அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கான பள்ளியை சரியாக அடையாளம் கண்டு அதில் அவர்களை சேர்த்து வளமான எதிர்காலத்துக்கு அடித்தளமிடுவார்கள். சரியான ஆசிரியையாகவும் சகிப்புத்தன்மை அதிகம் கொண்டவராகவும் இருப்பதால் குழந்தைகள் அவர்களை கொண்டாடுவார்கள். கும்பராசியின் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்களுக்கு தனிமை மிகவும் பிடிக்கும். அந்த நேரத்தில் தங்களது இலக்கு, அதை வெற்றியாக மாற்றும் பாதை, எதிர்கால திட்டம், சமூகம் என சதா சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். அதே வேளையில் சமூக சிந்தனையும் அவர்களுக்கு இருப்பதால் தோழிகளுடன் இருப்பதையும் அவர்கள் விரும்புவார்கள். உணர்ச்சி வசப்படக்கூடிய கூர்மையான உணர்வுடைய கும்பராசி பெண்கள் அவ்வப்போது சிறு பிள்ளைத்தனமாக செயல்படுவார்கள். பூ, சாக்லேட், பரிசு பொருள் என வாங்கி கொடுத்து அவர்களது கோபத்தை எளிதில் குறைத்துவிட முடியும். உணர்ச்சியை முறையாக வெளிக்காட்ட தெரியாதவர்கள் அவர்கள். மனதில் உள்ளவற்றை முழுமையாக வெளிப்படுத்த அவர்களுக்கு தெரியாது. மன வாழ்க்கை என வரும்பொழுது அவசரம் காட்டாத கும்பராசி பெண்கள் நடைமுறைக்கு எது சரியோ அதை பற்றி விரிவாக அலசுவார்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் கவனம் செலுத்தும் அவர்கள் மன வாழ்க்கை பற்றி நீண்ட ஆலோசனை செய்வார்கள். கணவராக வரும் நபர் புத்திசாலியாகவும் சார்பானவராகவும் இருக்க வேண்டும் என்பதில் அவர்களுக்கு கூடுதல் கவனம் இருக்கும். கணவர் அவரது சம்பாத்தியத்தில் பரிசு பொருள் வாங்கி கொடுத்தால் தான் அவர்களை திருப்திப்படுத்த முடியும். வாழ்க்கை துணையின் விருப்பு வெறுப்புகளை, சுக துக்கங்களை முழுமையாக கேட்க மாட்டார்கள், பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் எந்த காரியத்துக்கும் அவர்களுக்கான நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். கணவராக வருபவர் நல்ல நண்பராக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் அவர்களிடம் இருக்கும். மன வாழ்க்கை துவங்கிவிட்ட பிறகு நல்ல மனைவியாக இருப்பார்கள். ஆனால் கணவர்தான் உலகம் என்பதை அவர்கள் ஏற்க மாட்டார்கள். அவர்களுக்கு என்று ஏராளமான நட்புகள், செயல்பாடுகள் இருக்கும் என்பதால் நாள் முழுக்க கணவருடன் இருப்பது என்பது இயலாத காரியமாகும். சந்தேகம் வலுத்தால் கணவரை கைவிடவும் தயங்காதவர்கள் அவர்கள். கணவனுடனோ காதலனுடனோ வெளியே செல்லும் பொழுது, அதாவது டேட்டிங் உடன் வருபவர் உணர்ச்சி வசப்படுவது பிடிக்காது. அதேபோல் அவர்களும் உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள். தம்மை வேறு நபர்கள் பார்ப்பதை கண்டிக்கும் கணவரையும் காதலனையும் அவர்கள் அலட்சியப்படுத்துவார்கள். பார்க்காமலே காதல், பார்த்த அடுத்த வினாடி காதல் என்பதெல்லாம் அவர்களிடம் செல்லுபடியாகாது. காதலனாக இருக்க வேண்டுமென்றால்
மனதை கவர வேண்டும் என எதிர்பார்க்கும் அவர்கள் அதே காதலன் மெய்காப்பாளன் போல் செயல்படுவதை விரும்ப மாட்டார்கள். கும்பராசி பெண்களிடம் காதலை வெளிப்படுத்தும் ஒரு திறமை வேண்டும். காதலிக்க விரும்புமான் படிப்படியாக தனது காதலை வெளிப்படுத்த வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள். ஒரு ஆண் நண்பர் அவர்களை வெளியே கூப்பிட்டால் அவனை பற்றி விரிவாக ஆராய்ந்து சரி என்று பட்டால் மட்டுமே உடன் செல்லும் பழக்கம் கொண்டவர்கள் அவர்கள். அவ்வாறு அலசி ஆராயும் போது தவறாக தோன்றினால் மிக சுலபமாக விலகிவிடுவார்கள். கோவில் கடற்கரை என்று வெளியே வரவும் மறுத்து விடுவார்கள். நேரம் சக்தி போன்றவற்றை வீணாக்குவது இந்த கும்பராசி பெண்களுக்கு பிடிக்காது. உண்மையிலும் சாமுத்திரிகா லட்சணத்திலும் சிறந்து விளங்குவதாக பெருமிதம் கொள்ளும் கும்பராசி ஆதிக்க பெண்களுக்கு எதையும் தானே செய்ய வேண்டும் என்பதில் பிடிவாதம் அதிகம். ஆண்கள் ஒரு வேலையை செய்யும் போது அதை ஏன் என்னால் செய்ய முடியாது என்று சர்வ சாதாரணமாக கேட்பார்கள், செய்தும் முடிப்பார்கள். விலை உயர்ந்த பொருட்களை காட்டியோ கொடுத்தோ அவர்களை அவ்வளவு எளிதில் யாரும் கவர்ந்துவிட முடியாது. பணம் அவர்களுக்கு ஒரு புரட்டே அல்ல என்பதுதான் இதற்கு காரணம். மனதின் ஆழத்தை வைத்து மற்றவர்களை இடை போடும் அவர்கள் நல்ல நண்பர்களுக்கு மட்டுமே மனதில் இடம் கொடுப்பார்கள். நல்ல முறையில் ஆத்மார்த்தமாக பழகி வரும் நண்பனை காதலனாக ஏற்கவும் அவர்கள் தயங்க மாட்டார்கள். உண்மையான அன்பையும் காதலையும் அவர்கள் மிகவும் விரும்புவார்கள். அவர்களது கருத்துக்கு எதிர்மறையாக பேசுபவர்களை அவர்களுக்கு பிடிக்காது. சமூக சேவை செய்வதில் நாட்டமுள்ள அவர்களை அதை செய்ய வேண்டாம் என எதிர்ப்பவர்களை ஒதுக்குவார்கள். தொழில் ரீதியாகவோ அல்லது நண்பர்களாகவோ அவர்களை முதன்முறையாக சந்திக்க வருபவர்களின் குணநலன்களை விரிவாக ஆய்வார்கள். பிறரது நல்ல குணங்களை பட்டியலிட்டு பாராட்டவும் தயங்க மாட்டார்கள் அவர்கள். முதலில் சந்தித்த நபர் இரண்டாவது முறை வரும்போது நல்ல குணங்களை மட்டுமே தம்மிடம் வெளிப்படுத்த வேண்டும் என எதிர்பார்ப்பவர்கள் இந்த கும்பராசி பெண்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.